நம்முடைய சகோதரர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், அல்லாஹ் இரக்கமானவர் என்றால் பாவம் செய்வர்களுக்கு மட்டும் இந்த கொரோனாவை அனுப்பலாம் தானே, ஏன் பாவம் செய்யாத சிறுவர்களையும் இது போன்ற நோயால் தண்டிக்க வேண்டும்? சின்ன பிள்ளைகளும் மௌத்தாகிறார்கள், வயசாளியெல்லாம் கூட பாவம் செஞ்சிருப்பார்கள், அது மௌத்தானார்கள் என்றால் வேறு கேள்வி. சிறு குழந்தைகள் என்ன பாவம் செய்தது என்று ஒரு லொஜிக்கான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். வன்பேடிலே என்ன கேட்கிறார்கள், நபிகளாருடைய மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், எங்களிலே நல்ல மனிதர்கள் இருக்கின்ற வேளையில் நாங்கள் அழிக்கப்படுவோமா? இது ஒரு கேள்வி. எங்களிலே நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்ல அவுலியாக்கள் இருக்கிறார்கள், நல்ல மனிதர்களை நேசர்கள், அப்போது நாங்கள் அழிக்கப்படுவோமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆம். ஆம் என்றால் என்ன? நீங்களும் அழிக்கப்படுவீர்கள் பாவம் அதிகரித்தால். பாவம் அதிகரித்தால் அல்லாஹ்விடம் இருந்து ஒரு தண்டனை மொத்தமாக வருகிற போது நல்லவர்களும் சேர்ந்துதான் போவீர்கள். ஆனால் மர்ம நாளையில் என்ன நடக்கும்? ஃபுந்தாஸில் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார், அந்த நாளையில் சொல்லப்படும், ஏ பாவிகளே வேறாகி விடுங்கள். அப்ப உலகத்திலே அல்லாஹ் அவன் ஒரு நியதியை வச்சிருக்கிறான், ஒரு நியதி. அது அல்லாஹ்விடம் இருந்து தண்டனையாக ஒரு சமுதாயத்தை அழிப்பதாக வந்தால் அந்த வேளையில் அல்லாஹு தஆலா மொத்தமாக அழிப்பார். லூத் நபியுடைய சமுதாயம் ஆண் புணர்ச்சி செய்பவர்களாக இருந்தார்கள், ஆணுக்கு பொன் தேவைப்படுவதில்லை, அவர்கள் ஆணைத்தான் தேடுவார்கள் செக்ஷுவல் வேலை, ரொம்ப மோசமான காரியம். அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு முந்தி வாழ்ந்த எந்த சமுதாயமும் செய்யாத படுமோசமான காரியம். அதுக்கு முந்தி எத்தனை ஜெனரேஷன் வாழ்ந்திருக்கும், யாருமே செய்யாத காரியமா? லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக்கொண்டே இருந்தார், அந்த மக்கள் கேட்கவில்லை. இப்ப அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழிக்க போகிறான். அல்லாஹ் அழிக்கிறண்டால் என்ன? அல்லாஹ் வந்து நிற்பதா? இல்லை, படை வரும். என்ன படை? காற்று வரும், வெள்ளம் வரும், வெட்டுக்கிளி வரும், பூகம்பம் வரும், சுனாமி வரும். அப்ப அந்த சமுதாயத்துக்கு என்ன? அல்லாஹ் சொன்னான், லூத் நபிக்கு சொன்னான், நீயும் உன்னை விசுவாசித்தவர்களும் வெளியிறங்குங்கள், உன்னுடைய மனைவியை தவிர. அந்த மனைவி ஏற்றுக்கொள்ளல. அந்த ஊரை அழிக்க போகிற போது அந்த ஊரில் இவர்களும் இருந்தால் அழிக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுக்கு காப்பாற்ற இயலும், அந்த ஊருக்குள்ள வச்சு அல்லாஹ்வுக்கு இவர்களை காப்பாற்ற இயலும், சக்தி பெற்றவன். அது அல்லாஹ்வுடைய சிஸ்டம். முதல் நீங்க வெளியிறங்கிருங்க. அவர்கள் வெளியிறங்கினார்கள், மலக்குமார்கள் அந்த ஊரை அப்படியே தூக்கினார்கள். வானத்தில் இருந்து நெருப்பு மலை அப்படியே புரட்டப்பட்டது, அந்த ஊர் தூக்கி புரட்டப்பட்டது. எங்களுக்கு குர்ஆன் சொல்லுகின்ற உண்மை சம்பவம், மொத்தமாக அழிக்கப்பட்டார்கள். ஒரு ஊர் அழிகின்ற போது அந்த ஊரில் தான் நல்லவர்கள் இருந்தால் அவர்களும் சேர்ந்து அழிக்கப்படுவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மக்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டு இறந்து போனவரிடம் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது 950 வருஷம் அழைத்தார், மக்கள் ஏற்கவில்லை. ஒரு பாரிய வெள்ளத்தை கொண்டு அல்லாஹ் மொத்தமாக அழிக்கப் போகிறான், அதில் இவர் தான் அழிவார். இருந்தா அல்லாஹ் என்ன சொன்னான்? கப்பலை கட்டு என்றான். உன்னை நம்பினவர்கள் ஏறட்டும், ஏத்தினார்கள். வெள்ளம் வந்தது, நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய சமுதாயமும் கப்பலிலே பாதுகாக்கப்பட்ட பூமியெல்லாம் வெள்ளம் என்றால் மகன் என்ன சொன்னார்? வாப்பாவை ஏற்றுக்கொள்ளாத மகன், அந்த ஆயிரிக்கு மலை உயரமான மலை ஏறிடுவேன் என்றான். அது மலையையும் மிஞ்சி வெள்ளம் பெறப்போகுது. ஒரு நாளும் காணாத வெள்ளம், கற்பனை பண்ணாத வெள்ளம். நமக்கு சுனாமி வந்ததே கற்பனை பண்ணினோமா? டவுனுக்கு தண்ணி வரும் என்று நினைச்சோமா? கடல் தண்ணி வளமை எப்போ அந்த பிள்ளை சிந்தித்தது? வாப்பாவின் சொல்லை ஏற்கவில்லை, அவருடைய மனைவியும் ஏற்கவில்லை. அல்லாஹ் காப்பாத்தினான், கப்பலை கட்டினார், கப்பலிலே ஏறினார். தேவையானது, பூமி எல்லாம் வெள்ளம் வந்தால் உயிர் வாழ்வதற்கு பிராணிகள் இருக்காது. ஒவ்வொரு பிராணியிலிருந்தும் ஒவ்வொரு சோடியை ஏற்றி கொண்டான், ஒவ்வொரு சோடியை ஏற்றினார். ஆணும் பெண்ணும் ஏறியது,
வெள்ளம் வந்தது, வெள்ளத்தோடு கப்பல் மேலே மேலே வந்தது, மொத்தமாக அழிந்து விட்டார்கள். இது அல்லாஹ்வுடைய சிஸ்டம். இன்னொரு அழிக்கிற முறை இருக்கிறது. மொத்தமாக அழிக்க மாட்டார், சிலரை அழிப்பார். எதற்காக? லஹரல் ஃபசாது பில் பர்ரி வல் பஹர், கரையிலேயும் கடலிலேயும் சீரற்ற நிலை உருவாகிறது, குழப்பம் மனிதன் செய்கிற பாவத்தின் காரணமாக. இஸ்லாத்தின் பார்வையில் வட்டி பெரும் பாவம், வெச்சாரம் பாவம், அல்லாஹ்வுக்கு நினைவேற்றல் பெரும் பாவம், கபர் வணக்கம் மிகப்பெரும் பாவம், இப்படி பாவங்கள் குடிக்கிறது பாவம், அனாதைகளின் சொத்தை சாப்பிடுவது பாவம், சீதனமங்கிறது பாவம், பெண்கள் திறந்து கொண்டு உலாவுவது பாவம், புகைத்தல் பாவம், அனாச்சாரங்கள் பாவம், டான்ஸ் கூத்துகள் பாவம், இப்படி பாவங்கள் நிரம்பி வழிகிறது. தொழாமல் இருப்பது பாவம், எங்கு பார்த்தாலும் பாவம் நிரம்பி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? பாவம் அதிகரித்தால் தண்டனை வரும். அந்த நேரம் மொத்தமாக வந்தால் நாமளும் அங்கே இருந்து அழிக்கப்படுவோம். நபிமார்களாக இருந்ததால் முற்கூட்டி சொல்லப்பட்டது கரையேறுங்கள் நீங்கள் என்று. இதில் நான் சொன்னது மொத்தமாக அழித்தது, அடுத்தது என்ன? மொத்தமாக அழிக்காமல் கொஞ்சம் காட்டுவது. அந்த வசனத்தின் தொடரிலே சொல்கிறான், அவர்கள் செய்த சில செயலை, செய்தவைகளில் அவர்கள் செய்த பாவங்களில் சிலதை அவர்கள் சுவைப்பதற்காக, அவர்களுக்கு சுவைக்க செய்வதற்காக வெளியிறக்குகிறான். ஏனாம் அவர்கள் திருந்தட்டும் என்று, லால்லகும் அவர்கள் திருந்த வேண்டும் என்று. மூசா அலி இஸ்லாம் இருக்கிறார் அல்லவா, இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டவர். அந்த வேளையில் ஃபிரௌன் கொடுங்கோல் செய்து கொண்டிருந்தான், நான் தான் இன்றுள்ள சர்வாதிகார நாடுகளிலே உள்ள மன்னர்கள், அரசர்கள், ஜனாதிபதிமார், நாங்கள் தான் எல்லாம், எங்களுடைய சயின்ஸ், நாங்கள் தான் எங்களுடைய சயின்ஸை மிஞ்சினால் யாரால் முன்னும் செய்ய முடியாது, எங்களுடைய ஆயுதத்தை மிஞ்சினால் யாரால் முன்னும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார்களே, ஃபிரௌன் சொல்லிக் கொண்டிருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள் என்றார், சில அத்தாட்சியை காட்டினார், நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஏற்கவில்லை, நான் எல்லாம் செய்கிறேன் என்றான். அல்லாஹ் குர்ஆனிலே அஞ்சு விஷயத்தை சொல்கிறான், திரும்ப திரும்ப அவர்களுக்கு சோதனையை கொடுத்தும் திருந்தடும் என்று. வார்சல்னா இலைஹிம் துஃபான், அந்த சமுதாயத்துக்கு நாம் வெள்ளத்தை அனுப்பினோம், வெள்ளம் மேலோங்கியது, திருந்துவார்கள் என்று பார்த்தார்கள், அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை, திருந்தவில்லை. திருப்பி அல்லாஹ் என்ன செய்தான்? உட்டு பிடிக்கிறான், வெள்ளம் பத்தியது. திருப்பி என்ன செய்கிறான்? வல் ஜராஜ, எங்களிடம் கசானா இருக்கிறது, பயிர்ச்செய்கை இருக்கிறது, எங்களுடைய பயிர்கள் நாங்கள் நினைச்சால் எத்தனை வருஷத்துக்கு உணவை வைத்திருப்போம் என்று சொல்வார்கள் அல்லவா, வெட்டுக்கிளி அனுப்பினான், எல்லா பயிர்களையும் சாப்பிட்டு விடும். வெட்டுக்கிளி அண்மையிலே வந்தது, ஆப்பிரிக்காவிலேயே பல ஆயிரம் ஏக்கர்களை அப்படியே பாத்திரிக்க இல்லாமல் ஆக்கிவிட்டது, நமக்கு தெரிஞ்ச விஷயம், இந்தியாவிலே வந்தது, அதற்கும் அவன் திருந்தவில்லை. வல் கும்மல, பேன், தலையிலே எல்லோருக்கும் பேன் புழுத்து பைத்து, ஆணுக்கு பெண்ணுக்கு முழு பேருக்கும், அவனால் கட்டுப்படுத்த முடியல. அல்லாஹ் அனுப்புவான், திருந்துவான் நினைப்பான், அதுக்கு மடங்கல்ல. வல் அஃபாதியா, நாலாவதாக சொல்கிறான், தவளையை அனுப்பினோம், எங்கு பார்த்தாலும் தவளை, அடுப்பு கல் எடுத்தாலும் தவளை, குசினிக்க போனாலும் தவளை, பாத்ரூமுக்கு போனாலும் தவளை, கிருண பக்கமெல்லாம் தவளைகள், அதுக்கும் அவன் திருந்தல்ல. ஒத்தம, இரத்தம், தண்ணி எடுத்தாலும் இரத்தம், குளிக்க போன இரத்தம், குடி ஓர ஆறு இரத்தம், எல்லாமே இரத்தமாக மாறுகிறது. இவைகளை எல்லாம் அனுப்பினோம். ஆயாத்தின், நாம ஒருவம் இருக்கிறோம், நான் தான் அனைத்தையும் செய்கிறேன் என்கிறதுக்கான அத்தாட்சிகளாக அனுப்பினோம். அல்லாஹ் சொல்றான், நாம் அத்தாட்சியாக அனுப்பினோம், ஏற்றுக்கொள்ளல, ஒன்றுக்கு ஏற்றுக்கொள்ளாது. பிறகுதான் அவர் என்ன ஜெபிராவுனே, செங்கடல் அல்லாஹ் மூழ்கடிக்க செய்தான் மொத்தமாக. இப்படி அல்லாஹ் சிலதை அனுப்பி வைப்பான், எதற்காக? திருந்தோணும் என்பதற்காக. அன்பிக்குரிய முஸ்லிம் சகோதரர்களே, இஸ்லாத்தின் பார்வையிலே உலகத்திலே முஸ்லிம்கள் ஏதோ ஒரு 150 கோடி என்று வச்சுக்கோம், அல்லது நாளில் ஒன்று, அல்லது அந்த அளவுக்கு இருக்கட்டும். அதிலே நமது நாட்டிலே ஒரு 8% 10%
தொழ வேண்டிய முஸ்லீம்கள் 100 பேர், 35 பேர் தொழுகிறார்கள். பாவம் கூடையா குறையா? பாவம் கூட. வட்டியை கொடுப்பவர்கள் 190 வீதமான முஸ்லீம்கள். எதிலே நிறைவாக இருக்க? ஒரு நல்ல காரியத்திலேயும் முஸ்லீம்கள் நிறைவாக இல்லை. அதனால் அல்லாஹ் அனுப்புகிறான், நாங்கள் திருந்துவதற்காக திருந்த வேண்டும். அதனால் இதற்கு பின்னும் இன்னும் ஒன்று வரும், அது எது வரும் என்று தெரியாது. நம்மளுக்கு வரக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடம் இருந்து வருவது. இது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கிறது. உன்னுடைய பவரை விட அல்லாஹ்வின் பவர் மேல், உனக்கு மேல் ஒன்று இருக்கிறது, உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. கண்ணுக்கு தெரியாத படை பயந்து நடங்குகிறார்கள். எந்த வெப்பன்ஸும் இல்லை, அணு ஆயுதம் எல்லாம் தள்ளி இருக்கிறது. அணு ஆயுதத்தாலும் அழிக்க இயலாது. உன்னை மட்டும் காப்பாற்ற உனக்கே முடியாது, உன் பவர் எதுவுமே வேலை செய்யாது. ஒட்டுமொத்த உலகத்தையும் பீதியில் படைத்த ரப்பு அனுப்பிய இது அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவேதான் நாங்கள் முஸ்லிம்கள் நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இதனிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நாங்கள் தௌபா செய்வோம். முதலாவது ஹலாலானதை சாப்பிடுவோம், அதை செய்யுங்கள். முஸ்லிம் பேர்வழிகளே பேரோடு நிற்காமல், பேர் தாங்கிகளாயிருக்காமல் நேர்மையாக கொடுக்கல் வாங்கல் செய்யுங்கள். சுரண்டாதீர்கள், வட்டியிலே மூழ்காதீர்கள். தௌபா செய்யுங்கள், எடுத்த சீதனங்களை கொடுங்கள். ஊரா சொத்தை அபகரித்து பொய்யை சொல்லி வியாபாரத்திலே ஏமாற்றி ஊழல் செய்து லஞ்சம் வாங்கி இவைகளிலே நீங்கள் மூழ்கி போகாதீர்கள். உங்களை அல்லாஹ் நிம்மதியாக இருக்க விட மாட்டான். நமது பகுதி முஸ்லிம் ஏரியா, முஸ்லிம்கள் அதிகம் வாழக்கூடிய காரியாலயங்கள், டிஎஸ் ஆபீஸ், கல்வி நிறுவனம் எல்லாமே, எல்லாத்திலேயும் ஊழல் நிறைஞ்சிருக்கிறது. பாவம் அதிகரித்தால் அந்த ரப்பே தவிர வேறு யாரும் காப்பாற்ற முடியாது. எனவே தான் எங்களுக்கு இது போன்ற சோதனை வருகிற போது நல்லவர்களையும் சேர்ந்து பிடிக்கும். ஏன்? அந்த நல்லவர்கள் மற்ற சமுதாயத்தை சீர்படுத்துவதற்காக